ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 128 சங்கீதம் 2 வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹூ வில் ஹீட் த ஃப்ரூட்ஸ், யாருக்கு இந்த பூமியில நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்குமா? யார் அவர்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார்களாம் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியினுடைய 128:1 எந்த ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயந்து பொல்லாப்பானவைகளை விட்டு அவர் சொல்லுகிற வழியில் நடக்கிறானோ அவனே இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், அவனே தன் கையின் பிரயாசத்தை சாப்பிடக்கூடியவனாக இருப்பான் என்பதாக இந்த வேத பகுதியில ஆண்டவர் எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கூட பாருங்க, அநேக ஜனங்கள் ஓடி ஓடி உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆனாலும் அவர்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. மாறாக அவங்க குடும்பத்துல வறுமையும் தரித்திரமும் கடன் பிரச்சனைகளும் பற்றாக்குறைகளும் இப்படியாகவே வாழ்ந்து கடைசியில ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி சண்டைகளும் சச்சரவுகளும் ஒரு சமாதானம் இல்லாம சம்பாதிப்பதெல்லாம் ஒரு பொத்த பையில போடுறது போல வீணான செலவுகளும் தேவையில்லாத செலவுகளும் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து என்ன பண்ணுதுன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வருமானத்தை இழந்து போகும்படி இந்த ஜனங்கள் கடைசியில அழுது புலம்பக்கூடியவர்களாய் தேய்ந்து சலித்து போனவர்களாய் வாழ்ந்திருக்கக்கூடிய அநேக ஜனங்களை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்க, இந்த ஜனங்கள் இப்படியாக புலம்பி கையின் பிரயாசங்களை சாப்பிடாமல் இருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன என்று பார்ப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின்படி வாழாமல் இருப்பதே இவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த குறைவுகளுக்கும் நஷ்டங்களுக்கும் காரணமா இருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கிறபடியே இந்த யோபு பக்தன் என்பவரை உங்கள் கண்முன்மதாக நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாருங்க, இந்த யோபு பக்தன் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் அவன் கையின் பிரயாசங்களை சாப்பிடக்கூடியவனாய் இந்த பூமியிலே அவனது சம்பத்து பெருகியிருக்க காரணங்கள் என்னவென்று பார்ப்பீர்களே. ஆனால் இந்த யோபுவின் புத்தகம் 1:8 எழுதப்பட்டதை போல இந்த யோபு மனுஷன் என்னவா இருந்தான்னா, இவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்து இருந்ததினாலே மாத்திரமே இந்த பூமியிலே அவன் ஆசீர்வாதமாகவும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடியதாகவும் அவன் பெருக காரணமாகவும் இருந்தது என்று சொல்லி இந்த வேத பகுதியில ஆண்டவர் எழுதி வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் இந்த யோபியின் புத்தகம் 29:14-15 வாசிப்பீர்களே. ஆனால் இந்த யோபு எப்படிப்பட்டவனாய் இருந்தானா என்று வேதம் சொல்லுகிறது. இவன் நீதியை தரித்து கொண்டவனாய் நீதியை உடுப்பாய் உடுத்தி கொண்டிருந்தவனாய் நியாயத்தை சால்வியாக போர்த்தி கொண்டிருந்தவனாய் நீதிமானாய் வாழ்ந்து உத்தமனாய் சன்மார்க்கனாய் வாழ்ந்தவனாகவும் ஏழைகளுக்கு இறங்கக்கூடியவனுமாக இருந்தது நிமித்தமாகவும் தேவன் இவனை ஆசீர்வதித்ததாகவும் தேவன் இவனது கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்ததாகவும் இந்த வேத பகுதியின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் இந்த பூமியிலே நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட வேண்டுமானால் நீங்கள் இந்த யோபுவை போல உத்தமனாய் வாழ்ந்து நீதிமானாய் வாழ்ந்து நீதியை தரித்து கொண்டவர்களாய் ஏழைகளுக்கு இறங்கக்கூடியவர்களாய் பொல்லாப்பை விட்டு விலகி பாவத்தை விட்டு விலகி ஒரு பரிசுத்த ஜீவியத்துல நீங்கள் வாழ பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் விரும்புகிறபடி ஆண்டவர் சொல்லுகிற கற்பனைகளின்படி வாழ நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்களாய் உங்களது குடும்பத்தையும் உங்களது தொழிலையும் உங்களது வேலையையும் இவர் வேலையடைத்து பாதுகாத்து உங்களை நடத்தக்கூடிய ஒரு தேவனாகவும் உங்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கக்கூடியவராகவும் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடக்கூடிய விதத்திலே இவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனுமாக இருந்து நிச்சயமாகவே உங்களை பழுகி பெருக செய்வார். எனவே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்கள், உங்களது வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய டெய்லி ஸ்ட்ரென்த் பிள்ளைகளுக்கு
உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான வேண்டாத செலவுகளுக்கும் ஆண்டவரே இவர்களுடைய குடும்பத்தை இவர்களை ஆண்டவரே விளக்கி கர்த்தர் ஆண்டவரே இவர்கள் கையின் பிரயாசங்களை சாப்பிடும்படியாய் அன்றைக்கு யோபுவை நீர் ஆசீர்வதித்தது போல உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.